இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு தப்பாக ஒருத்தர் பேசுகிறாருன்னா அந்த தப்பாக பேசுகிறவர் மேலே அவர் நோட்டீஸ் கொடுக்கலாம். நோட்டீஸ் கொடுத்து அது தப்பு இருக்க, இதுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதில்லை. சுவோ மோட்டோ தே கேன் இஷ்யூ நோட்டீஸ். அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே நோட்டீஸ் அனுப்பலாம். இப்போ புகார் கடிதமும் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே முதல்ல ஆக்ட் ஆஃப் ஈக்குவலைசேஷன் ஆரம்பிக்குது. அந்த இவரை பற்றி ஒன்று சொல்கிறீங்களா, பிஜேபி கூட ராகுல் காந்தியை பற்றி ஒன்று சொல்லியிருக்கு. ரெண்டையும் முதல்ல ஈக்குவல் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், தனிப்பட்ட மனிதர் வந்து தப்பாக பேசினார்னு நிரூபிக்கப்பட்டால், ராகுல் காந்தியோ அல்லது மிஸ்டர் நரேந்திர மோடியோ பேசின நிரூபிக்கப்பட்டால் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ரெண்டு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகாதுன்னு சொல்லலாம், ஏழு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகாதுன்னு சொல்லலாம், தேர்தல் முடிகிற வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போகாதுன்னு சொல்லலாம். அல்லது இவ்வளவு சீரியஸான ஒரு இதை நீங்கள் பண்ணிக்கிங்க, ரிலீஜியஸ் என்மிட்டியை கிரியேட் பண்ண பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி பால் தாக்கரே சொன்ன மாதிரி அடுத்த ஆறு வருஷத்துக்கு நீங்கள் எலெக்ஷனில் போட்டி விடக்கூடாதுன்னு சொல்லலாம். இவ்வளவு அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. ஆனால் அரசியல் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களே, அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தப்பாக பேசிட்டார்னு நிரூபணம் ஆச்சுன்னா பிஜேபியை பார்த்து நீ ஆறு வருஷத்துக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கா? கிடையாது. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சிக்கு நோட்டீஸு? சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்பொழுது தீர்க்கமாக ஆலோசித்து அரசியல் கட்சிக்கே நோட்டீஸ் அனுப்பினால் அவர்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள். இப்படி தொட்டுட்டு போயேன், இப்படி போய் கஷ்டப்பட்டு தோணுமா? அதில் தொடதில் அர்த்தமும் இல்லையே. தட்ஸ் வாட் தேர் டூயிங். ஸோ வாட் ஐ எம் சர்ப்ரைஸ் இஸ் ஆல் த த்ரீ ஆர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், தே ஹவ் டன் தேர் டிஸ்ட்ரிக்ட், தே ஹவ் பின் செக்ரட்டரி இன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் இப்படி பண்ணாங்கன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியராக இருப்பதை விட, ஒரு மாநில அரசின் செயலாளராக இருப்பதை விட, ஒரு ஒன்றிய அரசின் செயலாளராக இருப்பதை விட 100 மடங்கு பொறுப்பு அதிகம் வாய்ந்தது தேர்தல் ஆணையராக இருப்பது. பிகாஸ் யூ ஹவ் பீன் போஸ்டட் தேர் டு ப்ரொடெக்ட் தி இந்தியன் டெமோக்ரஸி பை கண்டக்டிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல்ஸ். இந்திய எந்த ஒரு குடியரசின் அடிநாதமும் தேர்தல் என்றால் அந்த தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படும் பொழுதுதான் அந்த நாட்டின் குடியரசு பாதுகாக்கப்படுகின்றது. அந்த கடமையிலிருந்து தவறுறவங்களை வரலாறு நிச்சயமாக மன்னிக்காது. இன்றைக்கி நமக்குள்ள ரொம்ப பெரிய த்ரெட் திரு நரேந்திர மோடியை விட இந்த தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கிறது. தேர்தலில் அவர் டிஃபீட் தோல்வி அடைந்தால் அவர் அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையாங்கிறத பற்றி யாரும் கவலை இல்லை. ட்ரம்ப் வந்து அங்கே கூட சொல்லி பார்த்தார், அமெரிக்காவில் ஆர்மி ஜென்ரல் சொன்னார், கொஞ்சம் வந்து 2 அடி அடிச்சுட்டு போகிறீங்களா, நம்ம ஆள்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னு. அவர் ஜென்ரல் சொன்னார், திஸ் ஆர்மி இஸ் டு ப்ரொடெக்ட் த கண்ட்ரி, நாட் டு பீட் திஸ் கண்ட்ரி சிட்டிசன்ஸ், போயா அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ அது மாதிரி நிலைமை தான் இங்கேயும் வரும். நம்ம ஆர்மி வந்து உடனடியே உங்களுக்கு துணையாக வந்துட மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தால் தேவில் ட்ரை டு கிரியேட் ப்ராப்ளம்ஸுங்களை எனக்கு சந்தேகம் கிடையாது. அது அந்த ப்ராப்ளம் வேறு மாதிரி வழிகளில் இருக்கும். ஏனென்றால் காங்கிரஸோ எதிர்கட்சிகளோ மக்களை நம்புகிறார்கள், ஆனால் பிஜேபி எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ நம்புகிறது. ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுலேயும் அந்த இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குன்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் வந்து சந்தர்ப்பவாதம் பேசுகிறவங்க வந்து இந்திய நாட்டு ஒற்றுமை என்ற ஒரே காரணத்திற்காக நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஓடக்கூடாது. இதெல்லாம் நடக்கும், நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இது எல்லாத்தையும் மீறித்தான் இந்திய நாட்டுடைய ஜனநாயகம் வந்து பழிச்சிருக்கு. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் அதிகமாக கவலைப்படாத ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார், என்ன சார் இதெல்லாம் முடிச்சு அனாவசியமாக சமயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருங்கன்னு. டீ கடையில் உட்காந்து நீ யாரை பற்றிலாம் பேசுகிறேன்னு, எல்லாரையும் திட்டுறேன் அப்படின்னாரு. யார் யாரெல்லாம் திட்டுறேன்னு, சகட்டு மேனைக்கு திட்டுறேனாரு. கொத்து புரோட்டா மாதிரி ஒரு நாள் உன்னை தூக்கிட்டு போவாங்க, அந்நேரம் தெரியும் இனிமேல் திட்ட முடியலையே. ஏன் திட்ட முடியல அந்நேரம் தான் உனக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அந்நேரம் தான் தெரியும் அரசியல் சட்டம்னு ஒன்று இருந்துச்சாமே, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருந்துச்சாமே, அதெல்லாம் அந்நேரம் தான் உனக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அது பாரதியார் ரொம்ப அழகாக சொன்னார், ரெண்டு வார்த்தை சொன்னார், நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், அதோட ஒரு விடலை, இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். அது ரொம்ப முக்கியம். இந்த நாடு இட்ஸ் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி, இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், க்ரீட், கம்யூனிட்டி, ரிலிஜன். அண்ட் இண்டியன் இஸ் அன் இண்டியன், ஹி ஹஸ் எவ்ரி ரைட் டு பி எ ஃபெலோ இண்டியன், டு பி அட் பார் வித் எவ்ரி அதர் இண்டியன். அதுதான் உண்மை. அதை நம்ம எல்லோரும் வந்து மற்றவங்ககிட்ட போய் சொல்லணும். சுதந்திரம் அடைந்தும் பாரதியார் வந்து கனவு கண்டார். சுதந்திரம் அடையும் போது அவர் என்ன சொன்னார், இப்போ சுதந்திரம் அவர் வந்து அவருக்கு வந்து சாஸ்திரிய சங்கீதம் நல்லா தெரியும், சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும், சாஸ்திரிய சங்கீதமும் தெரியும், அவருக்கு வந்து பரதநாட்டியம் போடுற உயர் கலைகளும் தெரியும். அவர் வந்து சொல்லலையே சுதந்திரம் வருனா நல்ல சாஸ்திரிய சங்கீதம் பாடி அருமையாக ஒரு கர்நாடிக் கச்சேரி வச்சு நம்ம எல்லோரும் பரதநாட்டியம்லாம் ஆடி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொல்லலை. சுதந்திரம் பற்றி பேசும்போதே அவர் முதல்ல சொல்கிறது, ஆடுவோமே
பள்ளு பாடுவோமே, நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொன்னார். யாருக்கு சுதந்திரம் கேட்கும்போது, பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த நாட்டில் இருந்த பெரியவங்க எல்லாருமே, ரவீந்திரநாத் டாகூராக இருக்கட்டும், இங்கேருந்து சுப்பிரமணிய பாரதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கேருந்து அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, எல்லா பெரியவங்களும் யோசிச்சது என்னன்னா, இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமானது. அப்படி எல்லாருக்கும் சொந்தமானதுங்கிற ஒரு நிலைமைக்கு ஆபத்து வருது அப்படிங்கும் போது, முதல்லையே அந்த ஆபத்தை பற்றி உணர்ந்து எச்சரிக்கை உடையவர்களாக இன்றைக்கி பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். இன்றைக்கி கருத்தரங்கு வந்து, வில் மோடி அக்செப்ட் டிஃபீட், மோடி தோல்வியை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது கருத்தரங்கு. ரெண்டு விதமான தோல்வி இருக்கு. தேர்தல் தோல்வி ஒன்று, கருத்து தோல்வி, கொள்கை தோல்வி ஒன்று. தேர்தல் தோல்வி அடைந்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையாங்கிறது பிரச்சனையே கிடையாது, ஏற்றுக்கொள்ள வைக்கப்படுவார், மக்கள் அதை சரி பண்ணிடுவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. தன்னுடைய கருத்தியல் தோல்வியை ஏற்றுக்கொள்வாரா, நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டார். அதுதான் நம்முடைய உண்மையான பிரச்சனை. ராகுல் காந்தி வந்து சரியாக சொன்னார், இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். அதுதான் உண்மையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து நம்முடைய தேசிய கீதம் எழுதும்போது ரவீந்திரநாத் டாகூர் வந்து, ஜனகன மன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராத்தி மராட்டா, திராவிட உத்கல வங்க, வெந்த ஹிமாச்சல யமுனா கங்கா, உத்சல ஜலதிஷ ரங்கா அப்படின்னு இந்தியா என்ற 1947 ஆகஸ்ட் 15 முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் இந்தியா அஸ் வி சி டுடே வாஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட் பிஃபோர் ஆகஸ்ட் 15, 1947. வி ஹெட் 3 kinds ஆஃப் இந்தியா, தி பிரிட்டிஷ் இந்தியா, த நேட்டிவ் கிங்டம்ஸ் இந்தியா, அண்ட் த ட்ரைபல் இந்தியா. இந்த மூணையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வச்சு கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்து, அப்புறம்தான் இந்தியா இன்று நாம் பார்க்கின்ற இந்தியா ஒரு நாடாக, த பொலிட்டிக்கல் என்டிட்டி அப்படின்னு சொல்லி உருவானது. இதைத்தான் நம்முடைய தேசிய கீதம் சொல்கிறது. இந்த நாட்டுடைய தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லும்போது, யார் யாரெல்லாம் இந்த நாட்டுடைய மணிக்கொடியை புகழ்ந்து அதுக்காக உயிரை கொடுக்கறது சித்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, செந்தமிழ் நாட்டு பொருணர், கொடுந்தீக்கன் மறவர், சேரண்டன் வீரர், சிந்தை துணிந்த தெலுங்கர், தாயின் சேவடிக்கே பணி செய்திட துளுவர், கன்னடர் ஒட்டியரோடு போரில் காலனும் அஞ்ச கலக்கும் மராட்டர், பொன்னகர் தேவர்களொப்ப நிற்கும் பொற்புடையார் ஹிந்துஸ்தானத்து மல்லர், பூதனம் முற்றிடு வரையும் அறப்போர் விரல் யாவும் மரப்பூர் வரையும் மாதர்கள் கற்புள்ள வரையும் போரை பாரில் மறைவரும் கீர்த்திகோள் ரஜபுத்திர வீரர், பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார், துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் மங்கத்தினோர் அப்படின்னு அத்தனை பேரையும் சொன்னேன். இதையெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. சில பேர் மட்டும் கொண்டது கிடையாது இந்தியா, சில பேருடைய கொள்கைகளை மட்டும் கொண்டது கிடையாது இந்தியா. அடிக்கடி சொல்கிறாங்க, நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம பண்பாட்டு பெருமையை சிதைச்சிட்டாங்க, இந்த பிரிட்டிஷ் மென்டலி பிரிட்டிஷ் லைஃபுக்கு சிலைவாக இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்துட்டாங்க, அதனால் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம சீர்திருத்தணும் அப்படிங்கிற குரல் கேட்குது. இவங்க எதை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க? இந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி எது இருந்தது? ஏதாவது ஒன்று இருந்ததா இந்தியாவில்? இந்த மாதிரி ஒரு இந்தியன் பீனல் கோட் மாதிரி இந்தியா முழுமைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அல்லது இந்தியா முழுமையிலும் அமல்படுத்தப்படக்கூடிய ஒரு சட்டம் இருந்ததா இந்தியாவில்? இருந்தது கிடையாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் மறைக்க பார்க்குறாங்க. நான் வெஸ்ட் பெங்காலில் வந்து வேலை பார்த்தேன். வெஸ்ட் பெங்காலில் வந்து ராம் மோகன் ராய்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஜமீன்தார், அதனால் ராஜா டைட்டில் அவர் கொண்டு, அதனால் நம்மளாம் ராஜா ராம் மோகன் ராய்னு நம்ம சொல்லுவோம். அவர் வந்து ராஜா ராம் மோகன் ராய், அதுதான் அவருடைய பேர். அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினார். இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் இந்த கடிதம் வந்து. இந்த கடிதத்தில் வந்து சதி எப்படி நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எப்படி நடத்தப்படுதுன்னா, கணவன் இறந்த பெண்கள் வந்து ஒரு குழப்பமான மனதில் இருப்பாங்க. அவங்க உடம்பு பூரா எண்ணெயை பூசி அவங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் வாஷிங் நடக்கும். நீ அந்த சதியில் அந்த உடன்கட்டை ஏறிட்டீன்னா, கணவனை ஏறிக்கிற அந்த சிதையில் ஏறி உட்காந்துட்டின்னா, நேரடியாக வந்து எந்த டிராஃபிக் ஜாமும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், புருஷன் கூட சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அந்த குழப்பமான மண்ணில் அந்த பொண்ணு உட்காந்து, பல பெண்கள் அந்த சூடு பட்டவுன்னு சூடு தாங்காமல், இது ராஜா ராமமோகன் ராய் கவர்மெண்ட்டுக்கு எழுதுனது, அதை நான் சொல்கிறேன், சூடு தாங்காமல் வெளியில் வரும்போது கழிகளால் அவருடைய கால்களை உடைத்து மறுபடியும் நெருப்பில் தூக்கி எறியப்பட்டார்கள்.
இதை எழுதின உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சதியை வந்து தடை பண்ணிட்டாங்க, தப்புன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. அதுக்கு எதிராக வந்து ஒரு கடிதம் எழுதப்பட்டு, இது எங்களுடைய சனாதன தர்மத்தையே குலைக்கிறது, இந்த மாதிரி எங்களுடைய மத விஷயத்திலலாம் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. அவங்க இன்னும் தீர்மானமாக போயிருப்பாங்க. இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்திலேயே நடந்தது. அடுத்து வந்து இந்த சிப்பாய் மியூட்டினி என்று அவர்களால் கூறப்பட்ட, அவர்களால் குறைத்து கூறப்பட்ட முதல் இந்திய விடுதலை போர் என்று நம்மால் மிகைப்படுத்தப்பட்டு கூறப்பட்ட அந்த யுத்தம் நடந்தபோது, குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் 1858 அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, வி வில் நாட் இன்டர்ஃபியர் வித் யுவர் ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ், இந்த நாட்டில் வந்து நம்முடைய ஆட்சி தொடர்ந்து நீடித்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குயின் விக்டோரியா அது மாதிரி ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாங்க. இஸ் த பிரிட்டிஷ் ஹேட் டூ ஃபேஸஸ். ஒரு ஃபேஸ் வந்து பியூர் அன்அடல்ட்ரேட்டட் இக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது ஒரு ஃபேஸ். இன்னொரு ஃபேஸ் வந்து இந்த ஊரில் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொடுமைகள் நடக்கக்கூடாது ஜாதிங்கிற பேரில், அதனால தான் ஆஷ்னு சொல்லி ஒருத்தர் இங்கே இருந்தார். பாபு சிதம்பரனுடைய சுதேசி கப்பலையே காலி பண்ணது அவர் தான். அந்த அவரை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு மறுபடியும் அந்த கப்பலையே மற்றவங்களை வச்சு விலைக்கு வாங்க வச்ச காரியம் பண்ண புண்ணியவான் அவர் தான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கர்ப்பிணியாக இருந்த ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய வண்டியில் சாரட் வண்டியில் வந்து ஏற்றிக்கிட்டார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்து வழியாக போகக்கூடாது, அந்த ரோடு வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு அலோவ் பண்ணல. ஏன்னா அது வந்து பட்டியலத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு. அந்த வண்டி ஓட்டுநர் வந்து ஒரு முஸ்லீம், அவர் வந்து தயங்கினார், ஐயா அந்த பக்கம் போனால் வந்து கஷ்டமாக இருக்கும்னு. இவர் கையில் சாட்டையை வச்சுக்கிட்டு அந்த வண்டியை ஓட விட்டு எதிர்த்தவங்களெல்லாம் சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே போனார். போய் அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல பிரசவம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணார். திஸ் வாஸ் அனதர் ஃபேஸ் ஆஃப் ஆஷ். இதுதான் பிரிட்டிஷுடைய ஃபேஸ். அவங்க இந்த மாதிரி சோஷியல் ரிஃபார்ம்ஸில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஒரு எப்படி எந்த அளவுக்கு அவருடைய எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனை எதிர்த்து நம்ம பேசுகிறோமோ, எதிர்த்து நம்ம செயல்படணுமோ, அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியம். இந்தியன் பீனல் கோட் அந்நேரம் ஒன்று கிடையவே கிடையாது. இதில் த மென் ஹூ ரூல்டு இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வந்து ஐசிஎஸ்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. பஞ்சாபுக்கு வந்து முதல்ல ஒரு பையன் ஐசிஎஸ் ஆஃபீஸர் போனார். போன உடனே கலெக்டர் வந்து பார்த்தார். இந்த நாங்கள் அசிஸ்டன்ட் கலெக்டராக போகும்போது கலெக்டர் பின்னாடியே ஒரு வருஷம் போவோம் எங்களுடைய ஃபீல்ட் ட்ரைனிங். ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் படிச்சுக்கணும்னு. சில கலெக்டர் விரும்புவாங்க, சில கலெக்டர் இதனடா புள்ள பூச்சி மாதிரி கூட வந்துக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி எப்படி கலெக்டர் விடுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போ இந்த ஆள் வந்து அவர் என்ன பண்ணார், நீ கோர்ட்டில் போய் உட்காந்துக்கணும், அந்நேரம் தெர் வாஸ் நோ செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி, கோர்ட்டில் போய் உட்காந்துக்கோ, போய் வழக்கெல்லாம் விசாரி அப்படின்னார். ஹி வாஸ் எ வெல் ட்ரெயின்டு ஆஃபீஸர். உடனே கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டுக்கு போய் உட்காந்த உடனே அவர் வந்து கேட்டார், வாட்ஸ் அ கோட், எந்த சட்டத்தின்படி இந்த வழக்கு விசாரிக்கப்படும்னு. அப்போ பேஷ்கார் சொன்னார், ஐயா அப்படிலாம் சட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஐயா என்ன சொல்கிறீங்களோ அதான் அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆ அவர் மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறபடி தான் நடக்குமானு சொல்லி ஒரு 40-page நோட்டை வாங்கி ஹி ரோட் த கோட் பஞ்சாபில் வந்து, த கோட் ஆஃப் லா, திஸ் இஸ் ஹவ் எ கவர்மெண்ட் எ ஜுடிஷியரி ஷுட் ஃபங்க்ஷன். அடுத்த 40 வருஷத்துக்கு அதுதான் கோடாக இருந்தது. ஹி வாஸ் சச் அன் என்லைட்டன்ட் பர்சன். இப்படியெல்லாம் ஊருக்கு ஊர் மாறுபட்டுக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து இந்தியன் பீனல் கோட் கொண்டு வந்து, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தது, இங்கே கிரிமினல் ப்ரொசீஜர் கொண்டு வந்தது, எல்லாமே வந்து ஆல் இண்டியா லெவலில் கொண்டு வந்தது அவங்க தான். ரயிலை கொண்டு வந்தாங்க, தங்களுடைய வணிகத்துக்காக வேண்டி ரயில் டிரான்ஸ்போர்ட்டை இந்தியா பூரா கொண்டு வந்தாங்க. அதுதான் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இந்தியாவுடைய பல பகுதியில் இருந்த மக்கள்லாம் ரயிலில் ட்ராவல் பண்ணி ஒரே இடத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் கவுந்தது காரணமே அவங்க ரயிலை கொண்டு வந்தது தான், தங்களுக்குன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பெரிய உதாரணத்தை நான் இந்திரகுமார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி அசைக்க முடியாது, யார் என்ன பேசினாலும். இதுதான் உண்மை. ஏன்னா தேர் இஸ் எ ஹிந்துத்துவான்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜவஹர்லால் நேரு காலத்தில் இல்லாதது, இவர் லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் இல்லாதது, இந்திரா காந்தி காலத்தில் இல்லாதது, இவன் சரண் சிங் காலத்தில் இல்லாதது, விபி சிங் காலத்தில் இல்லாதது, முலாயம் சிங் காலத்தில் இல்லாதது, மாயாவதி காலத்தில் இல்லாதது. இவங்க தான் 5 கிலோ ரைஸ் கொடுக்குறாங்க புவர் பீப்புளுக்கு. அது அந்த மக்கள் வந்து ரொம்ப கவர்ந்துருச்சு. இது ஒன்று. இன்னொன்று, அந்த நான் பணியில் இருந்தபோது யூபியெலாம் போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து போய் பார்த்துருக்கேன். லக்னோவில் வந்து நம்ம மதுரையில் இருந்த அளவுக்கு ரோடு கிடையாது அந்த காலத்தில். இன்றைக்கி கிராமம் பூரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மக்களுக்கு வந்து நம்பவே முடியல, நம்ம ஊர் தானா நம்பவே முடியல, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் ஹைவேலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தே ஹவ் ட்வின் அப்ஜெக்டிவ்ஸ். ஆனால் முக்கியமான விஷயம், பள்ளிக்கூடம் கொண்டு வரல, இதுதான் முக்கியம். அதை பற்றி இன்னும் உணர்ற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை ஜனங்களுக்கு. ஆனால் 15 வருஷம் கழித்து அந்த அவேர்னஸ் வந்துடும்.
என்னைக்கு ரயிலை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரன் கவுந்தானோ அது மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்ததுனால யூபியில் வந்து இவங்க செல்வாக்கு போயிடும். 15 வருஷம் கழிச்சு மக்கள் வெளிப்படைந்து விடுவார்கள். அதுதான் உண்மை. இன்னைக்கு பொதுவாக வந்து இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது பிஜேபிக்கு இருந்த நம்பிக்கை, அதீத நம்பிக்கை, ஆங்கிலத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம்ல, அதீத நம்பிக்கை இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை. இந்த தேர்தல் ஆரம்பிக்கிற தினத்தன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய வலிமை எப்படி இருந்ததோ அதை விட அதிகமான வலிமை இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இப்போது இந்த அதீதமான பலத்தை, நம்பிக்கையை இழந்தவர்கள் ஒரு பக்கம், பலத்தை ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டே போகின்றவர்கள் இன்னொரு பக்கம்னா, இங்கேருந்து இவங்க கீழே இறங்கி வந்தது எது வரைக்கும் வரப்போகிறாங்க, இங்கேருந்து இவங்க மேலே ஒரு எது வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தலுடைய முடிவு வந்து அமையும். இன்றைக்கி பொதுவாக வந்து ஐ வாஸ் வெரி கிளாட் டு லிசன் ஃப்ரம் மிஸ்டர் சாஹூ தட் த காமன் மேன் நியர் மவுண்ட் ஆபு, ஆபு போயிருந்தார், ஹி வென்ட் டு ஆபு அண்ட் தென் ஹி வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த காமன் மேன் இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அபவுட் த கான்ஸ்டியூஷன், வில் இட் பி த்ரெட்டன்ட், வில் அவர் கான்ஸ்டியூஷன் பி ஓவர்டர்ன்ட். இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவாங்க சொல்லும்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே நூற்றுக்கு மேலே திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேர் ஆர் மோர் தேன் 100 அமெண்ட்மெண்ட்ஸ். தே ஆர் நெசசிட்டி ஆஃப் த டைம். A constitution and any constitution in the world cannot be a static document. It has to be a dynamic document. மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக என்று தேவைப்பட்ட மாறுதல்களை செய்ய வேண்டும் மக்களுக்காக. The constitution is for the people. We, the people of India, dedicate to ourselves this constitution. அதுதான் முக்கியம். மக்கள் விரோதமாக ஏதாவது நடந்தால் அதுதான் கான்ஸ்டியூஷனை புரட்டி போடுறோம். அந்த ஆபத்து இன்னைக்கு வந்துடும் அப்படிங்கிற பயம் வந்து மக்கள்கிட்ட அடிமட்டத்து வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது வந்து வரவேற்க தகுந்த ஒன்று. ஆனால் எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் மட்டும் பேரும் புடமும் வந்துக்கிட்டு இருந்தால் பத்தாது. ராகுல் காந்தியோ கார்கேயோ அல்லது மற்ற தலைவர்களோ சொல்கிறத வந்து கிராமத்தில் வந்து தெருமுனை கூட்டங்கள் மூலம், திண்ணை பேச்சுக்கள் மூலம் தொண்டர்கள் வந்து ஜனங்களுக்கு போய் சேர வைக்கிறாங்களா? விலைவாசி கூடியிருக்கு, வேலையின்மை அதிகரிச்சிருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும், இதற்கு காரணம் யார் அப்படிங்கிறத உணர வைக்கிறாங்களா? அதை பொறுத்து தான் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியோ தோல்வியோ வந்து இருக்கும். இதுதான் இன்றைக்கி உள்ள நிலவரம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இன்னொன்று, இந்த எலெக்ஷன் கமிஷன், எனக்கு உண்மையான பயம் மோதியை விட உண்மையான பயம் இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன், இப்போ ரெண்டு உதாரணங்கள் கொடுக்குறேன் எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடந்ததுன்னு. ஷக்தர், ஹிஸ் நேம் வாஸ் ஷக்தர், ரைட்? ஹி வாஸ் இன் 1981 ஹி வாஸ் எலெக்ஷன் கமிஷனர். ஷக்தர்னு சொல்லி ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இருந்தார். அப்போ 1981 மேற்கு வங்கத்தில் வந்து நிச்சயமாக லெஃப்ட் ஃப்ரண்ட் தான் ஜெயிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து அவங்க வந்து ரெண்டு காரியம் பண்ணாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப நாளாக வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நிலமில்லாத ஏழைக்கு நிலம் கொடுக்கலாம், இல்லை நிலம் ஏழைக்குன்னு விடலை, நிலமில்லாதவருக்கு நிலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனால் வெஸ்ட் பெங்கால் வந்து எப்படின்னா, நிலம் இல்லாத ஏழை விவசாய தொழிலாளிக்குத்தான் கவர்மெண்ட் நிலத்தை கொடுக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளி கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அப் டு 1 ஏக்கர் அவருக்கு பட்டா கொடுத்துடணும். ஹீ இஸ் என்டைட்டில்டு ஃபார் இட். சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர் திறமை உள்ளவராக இருந்தால், விவசாயம் செய்வதற்கு திறமை உள்ளவராக இருந்தால் அவருக்கு அந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சட்டம். இதுக்கடுத்து பர்கதார்னு ஒன்று இருந்துச்சு, இந்த ஷேர் கிராப்பர், குத்தகைதாரர்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து சோழா சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்து. சோழர் காலத்திலே வந்து இந்த இதெல்லாம் வந்து நிலம் சீர்த நில அமைப்புகளை பற்றி மிக தெளிவான சட்டங்கள் இருந்தன, அதை இவங்க ஃபாலோ பண்ணாங்க. அங்கே வந்து பெர்மனெண்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லி இதில் முகல் பீரியடில் வந்து ஒன்று இருந்தது, அதை அவங்க ஃபாலோ. பெர்மனெண்ட் செட்டில்மெண்ட்னா என்னென்னா, இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 10,000 ஏக்கர் நிலம் கொடுத்துரும், நான் ஜமீன்தார், அடுத்து எனக்கு கீழே ஒரு 10 பேரை கூப்பிட்டு நான் ஆளுக்கு 1,000 ஏக்கர் கொடுத்து நீ எனக்கு இவ்வளோ வரி கொடுத்துரு. இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து 30 ரூபா கொடுக்கணும்னா நீ எனக்கு வந்து 40 ரூபா கொடுத்துரு, 10 ரூபா எனக்கு மிச்சம், நான் எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை, உட்காந்து சம்பாதிக்கலாம். அவர் 1,000 ஏக்கர் வாங்கினு 10 பேரை வந்து கூப்பிட்டு ஆளுக்கு 100 ஏக்கர் கொடுப்பார், அடுத்து 10 ஏக்கர் போகும். இப்படி போய் கடைசியில் ஒரிசாவில் வந்து ஒரு ஸ்டடியில் வந்து பார்த்தோம், பிட்வீன் த டில்லர் ஆஃப் தி சாயில் அண்ட் தி ஆக்சுவல் ஓனர் ஆஃப் தி லேண்ட் தேர் வேர் 17 இன்டர்மீடியரிஸ், 17 பேர். இவன் 17 பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த விவசாயி சாப்பிட முடியும். என்ன கிடைக்கும்? உழுகிற கணக்கு பார்த்தா உழக்க மிஞ்சாதுங்கிற கணக்கு தான் அங்கே இருக்கும். இப்போ இது மாதிரி இங்கேயும் இருந்தது. அப்போ இன்டர்மீடியட்ஸ்லாம் ஒழிச்சதுக்கப்புறம் குத்தகைதாரருக்கு வந்து சட்டம் எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் குத்தகைதாரர் இல்லைன்னு சொல்லி லேண்ட்லார்டு சொல்லிட்டாருன்னா அவரை டக்குன்னு சொல்லி வெளியில் போய் சொல்லிடலாம். அப்போ நான் தான் குத்தகைதாரர் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து அந்த குத்தகைதாரருக்கு இருந்துச்சு.
இவர் லேண்ட்லார்டு வந்து ஒரு லாயரை கொண்டு வந்து நிற்பார், குத்தகைதாரர் யாரை கொண்டு வந்து நிற்பார், பெரும்பாலும் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வெஸ்ட் பெங்கால் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டில் இவங்க ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணாங்க. த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் தட் ஹீ இஸ் நாட் அ ஷேர் கிராப்பர் லைஸ் வித் அ லேண்ட்லார்ட், நாட் வித் ஹிம், நம்பர் ஒன். நம்பர் டூ, திஸ் வில் பி ட்ரைட் இன் த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில். இப்போ நாங்கள் சப் கலெக்டர் இருக்கும்போது ஐ எம் ஆல்சோ அன் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், அப்போ நிர்வாகத்தில் கீழே தான் இந்த இது வரும். நம்பர் டூ. நம்பர் த்ரீ, ரெண்டு பார்ட்டியில் யாருமே லாயரை கூப்பிட்டு வரக்கூடாது, இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா லாயரை கூப்பிட்டு வர கெப்பாசிட்டி வந்து அந்த புவர் மேனுக்கு இருக்காது. அப்போ பல சமயங்கள் அவங்க பலன் அடைஞ்சாங்க. அப்போ 1981 எவ்ரிபடி நியூ தட் வெஸ்ட் பெங்கால் சிபிஎம் லெஃப்ட் ஃப்ரண்ட் இஸ் கோயிங் டு வின், எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு லாயர், காங்கிரஸ் சார்பில் ஒரு லாயர் வந்து என்ன பண்ணார், இந்த எலக்ட்ரல் ரோல் வந்து பெர்ஃபெக்டாக இல்லை, அதனால் எலக்ட்ரல் ரோல் பெர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டார். திஸ் கேஸ் இஸ் எகெயின்ஸ்ட் தி எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர்டு அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அண்டர் த ஹெல்ப் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் பை த சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர். இதில் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இம்ப்ளீடட் ஹிம்செல்ஃப், ஹீ வாஸ் நாட் மேட் அ பார்ட்டி பை தி காங்கிரஸ் லாயர், தி ஸ்டேட் கவர்மெண்ட் வாஸ் மேட் அ பார்ட்டி, ஆனால் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இம்ப்ளீடட் ஹிம்செல்ஃப், இது ஏன் நான் சம்மந்தப்பட்ட வழக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்தார். வந்துட்டு அவர் வந்து சொன்னார், நோ எலக்ட்ரல் ரோல் கேன் பி பர்ஃபெக்ட் உலகத்தில், ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அவர் வந்து ஒரு ஓட்டராக இருப்பார், அவர் செத்து போயிட்டார் நான் ரோட் போட முடியாது. அதனால் வந்து எலக்ட்ரல் ரோல் இஸ் அ டைனமிக் டாக்குமெண்ட், ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் தான் அதை வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுப்போம், கொடுத்துட்டு ஒரு மாதம் டைம் கொடுப்போம், இதில் உள்ளதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் சரியாக இருக்கா, உங்கள் பேர் இருக்கா இல்லையா பாருங்கன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும், இந்த சித்தவன் பேரெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு, அதெல்லாம் டிலீட் பண்ணுவோம், இது மாதிரி எங்களால் முடிஞ்ச மட்டும் பண்ணுவோம், அவ்வளோதான் பண்ண முடியும், 100% பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார், The solution for the deficiencies of democracy lies in more of democracy, not in less of democracy. இந்த வாதத்தை முன் வச்சார். கோர்ட் வந்து அந்த வாதத்தை ஏற்றுக்கிட்டு அதன் காரணமாக அந்த மினிமம் இது வந்து பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் நடந்தது, அமோக வெற்றி. இப்போது இந்திரா காந்தியால் நியமிக்கப்பட்டவர் சக்தர், இந்திரா காந்தியுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ஸ்டேட் இவங்குக்கு எதிராக அவர் வந்து கோர்ட்டில் போய் வாதாடுறார். அந்த சக்தருக்கு யாரும் மிட் நைட்டில் வந்து கதவை தட்டல, அவர் பத்திரமா தான் இருந்தார். நான் வந்து ரெண்டாவது உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து ஹவுராவில் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி ஹவுராவுடைய எம்பி, அவர் தான் வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார். 1987 எலெக்ஷன் நடக்குது, அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, ராஜீவ்காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணுறார், பல இடங்களில் பயங்கரமாக கூட்டம் ராஜீவ்காந்திக்கு வந்துக்கிட்டு இருந்தது. அப்போது இவர் வந்து சொன்னார், மே 20 நாங்கள் வந்து ஹவுரா மைதானில், நாங்கள் இதுக்கு ஹவுரா மைதான் நம்ம மெரினா பீச் மாதிரி இருக்கிற பெரிய இடம் அதுதான், அங்கே வந்து நாங்கள் வந்து கடைசி கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தாஸ் முன்ஷி சொன்னார். இப்போ மே 20 தான் அந்த ஹவுரா மைதானில் வந்து போலிங் பார்ட்டி அத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்கு பேலட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் அனுப்புவோம். அப்போ நான் சொன்னேன், மே 20 நீங்கள் மீட்டிங் நடத்த முடியாது, ஏன்னா எங்களுடைய எலக்ட்ரல் ப்ராசஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும், 18 மேலே நான் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு. அவர் என்கிட்ட பர்சனலாக வந்தார், வி வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மிகோ எம்பியாக இருக்கும்போது பல காரியங்கள் நம்மகிட்ட வருவார், கேட்பார் எது சரியான காரியம் அந்த காரியத்தை நம்ம செஞ்சு கொடுப்போம், எது சரியான காரியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் செய்ய முடியாதுன்னு சொன்னேன்னா அவர் இதை ஏற்றுக்குவார், ஹி வாஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவர் என்கிட்ட சொன்னார், பாலசாஹேப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போன தடவை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இங்கே தான் கடைசி மீட்டிங் நடத்தினோம், நாங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சோம், அதனால் இது 20 வந்துச்சு, 24 இவங்களுக்கு போச்சு, அது கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்தது வெஸ்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு, அதனால் இது எனக்கு ஆகி வந்த இடம், இதில் நீங்கள் அனுமதிக்கணும்னாரு. ஆகி வந்த இடத்துல 18 வச்சுங்க, 20 நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து 18 வச்சுங்கன்னு நான் வந்து சொன்னோன்னா அது அப்படி சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து இதுக்கு அனுப்புவார் எலெக்ஷன் கமிஷனுக்கு. அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து டேங்னு ஒரு ஜாயின்ஸ் இருக்கணும், அவங்க தான் கரஸ்பாண்ட் பண்ணியிருந்தார், அவர் எழுதுவார் 18 தான் மீட்டிங் வைப்போம்னு. அப்போ இது என்னடா இது ஒம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னை கூப்பிட்டார், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி, அவர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு கேட்டு, இது என்ன பல பிரைம் மினிஸ்டர் வர்றது நீ வந்து இது பண்ணுங்கிற, நீ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே, அது அண்டதுன்னா இப்போ சிபிஎம் என்ன பயப்படுறாங்கன்னா இதை அவங்க தூண்டி விட்டு நீ செய்கிறேன்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க பிரச்சாரம் பண்ணிடுவாங்க, பாருங்கள் பிரைம் மினிஸ்டரே உள்ளே வரக்கூடாதுன்னு சிபிஎம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க, இது ரொம்ப பெரிய இடைஞ்சலாக போயிருப்பா அவங்களுக்கு, அதனால் இஸ் ஆஸ் ஹோம் செக்ரட்டரி ஐம் டெல்லிங் யூ நோ டோன்ட் டூ திஸ், யூனோ அலோ தம் டு ஹவ் த எலெக்ஷன். தென் ஐ டோல்ட் ஹிம், சார் நோ ஐ எம் த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், ஐ கம் நைதர் அண்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட் நார் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐ எம் ஆன்சரபிள் ஒன்லி டு த எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஐ கான் டூ இட். உடனே அவர் கூடவே வந்து பட்நாயக்னு ஒரு ஆஃபீஸர் இருந்தார், அவர் பார்த்தியா
எனக்கு எதிராகவே ரிவோல்ட் பண்ணிட்டேன். அவன் அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, நான் என்ன செய்ய முடியும் சொல்லிட்டு அனுப்பி விட்டார். அனுப்பி விட்டதுக்கப்புறம் ஏகே பாசுன்னு சொல்லி சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருந்தார், அவர் வந்து என்னை கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு விட்டு, இந்த பாரு ப்ரைம் மினிஸ்டர் வரக்கூடாதுன்னு சொல்கிறியே, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ அப்படி சொல்ல மாட்டேன் தெரியுமா அப்படின்னாரு. நான் 10 வருஷம் கழிச்சு தானே சொல்ல மாட்டேன், இன்றைக்கி சொல்லாமல்ல, ஐ எம் டெல்லிங், ஐ வில் நாட் அலவே. மறுபடியும் கேட்டார், நீ என்ன பாலா ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவரை வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து எலெக்ஷன் நடத்த விட மாட்டேன்னு சொல்கிற? ஐ சட் சார், ஐ வாண்ட் டு மேக் அ டிஸ்டிங்ஷன், மிஸ்டர் ராஜீவ் காந்தி கம்ஸ் நாட் அஸ் அ ப்ரைம் மினிஸ்டர், ஹீ கம்ஸ் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி, தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ஒரு எலெக்ஷன் மீட்டிங் அலோவ் பண்ணணுங்கிறதுக்காக டூ யூ வாண்ட் மீ டு ஸ்பாயில் த என்டையர் எலக்டரல் ப்ராசஸ்? I will not be able to do it. Will you be able to give it in writing to me that I should do it? உடனே அவர், நான் ரைட்டிங்கில் கொடுத்துட்டா செஞ்சிருவியா? நோ, ஐ வில் கிவ் யூ த ரீசன்ஸ் ஒய் ஐ கேனாட் டூ இட். அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும், நான் இதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. இப்போ எல்லாம் என்கிட்ட இப்படி பேசினாங்களே ஒழிய எல்லாருமே என்னையும் சப்போர்ட் பண்ணாங்க. சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதினார், ஐ ஹவ் கால்டு தி ஆஃபீஸர் அண்ட் டாக் டு ஹிம், தேர் ஆர் நோ பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன்ஸ் இன் திஸ், ஹீ இஸ் டாக்கிங் ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் தி எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் கண்டக்டிங் எ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு அவர் எழுதினார். இதில் சீஃப் செக்ரட்டரி என்னை கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு விட்டு ரத்தின் சென்குப்தன், அவர் என்ன கிருஷ்ணமூர்த்தி சேஸ் யூஆர் அ டிஸ்ஒபீடியன்ட் ஆஃபீஸர், என்னாச்சு அப்படின்னாரு. ஐ சார், தீஸ் ஆர் ஆல் த ரீசன் சார், நான் என்னால் என்ன வந்து 20ஆம் தேதி நான் அனுமதி முடிக்க முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. உடனே அவர் எல்லாத்தையும் கேட்டு ஹீ ரோட் அ லெட்டர் டு தி பிரின்சிபல் செக்ரட்டரி டு த பிரைம் மினிஸ்டர், ஹீ சார் ப்ளீஸ் ஆஸ்க் தம் நாட் டு இன்சிஸ்ட் ஆன் 20th, இட்ஸ் நாட் பாசிபிள், தி கலெக்டர் சேஸ் தட் ஹீ கேன் டூ இட் அப் டு 18th, நாட் பியாண்ட் தட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எழுதுனாங்க, நாங்கள் 19ஆம் தேதி மீட்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு. உடனே கிருஷ்ணமூர்த்தி என்னை கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு விட்டு மறுபடியும் பிரச்சனை கிளப்புறியா, 19ஆம் தேதி மீட்டிங் வச்சுக்கணும்னு சொல்லாங்க, வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார்னு. பெரிய 18ன்னு அப்படின்னாரு. 18ன்னு சொன்னால் தானே 19 வருவாங்க, இல்லை என் உயிரை வாங்குவாங்கல்ல, அதனால தான் சொன்னேன். இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்டு, ஐ அப்ஸ்ட்ரக்டட் மிஸ்டர் ராஜீவ்காந்தி ஃப்ரம் கமிங் அண்ட் ஹேவிங் இஸ் லாஸ்ட் மீட்டிங் ஆன் 20th May. ஐ வாஸ் நாட் பனிஷ்ட். ஆஃப்டர் தி எலெக்ஷன் தே வாண்டட் டு நோ வெதர் ஐ வில் பி கோயிங் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் டெபுடேஷன், அதைத்தான் கேட்டாங்க. அவர் மணிசங்கர் ஐயர் வந்து அந்நேரம் அவர் கூடவே வந்துகிட்டு இருப்பார். மணிசங்கர் வந்து அந்த மீட்டிங், பெரிய மீட்டிங், நல்ல மீட்டிங்காக நடந்தது. மீட்டிங் முடிச்சோடனே என்கிட்ட கேட்டார், ஸோ பாலா ஹவு மெனி சீட்ஸ் டூ யூ திங்க் வி வில் கெட் அப்படின்னாரு. மொத்தம் அங்கே வந்து கான்ஸ்டிடுவன்சி 17 சீட் உண்டு, நான் சொன்னேன் மேக்ஸிமம் 6 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு. ஆர் யூ மேட், இந்த கூட்டத்தை பார்த்தியா 6 சீட் தான் கிடைக்கும்னாரு. சார், நான் 6 சீட் கிடைக்கும்னு சொல்ல, மேக்ஸிமம் 6 சீட் கிடைக்கும்னு சொல்லுவேன், அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இட் என்னடா இது 5 சீட்ஸ், ஏன்னா இந்த கூட்டத்தை போட்டு கலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சிபிஎம் வாலண்டியர் வந்து டோர் டு டோர் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக போய் இந்த சீர் ராஜீவ்காந்தி, அவங்க ராஜீவ்காந்தியை திட்ட மாட்டாங்க, தேர் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள், ராஜீவ்காந்தி இஸ் மிஸ்லெட், அவர் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க, உண்மையில் நடக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி தே ஹேட் தேர் டே. இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, வெதர் இட் இஸ் ஷட் தேர் அட் தி நேஷனல் லெவல் ஆர் வெதர் இட் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அட் அ டிஸ்ட்ரிக்ட் லெவல், வி வேர் ஏபிள் டு ஃபங்க்ஷன் ஃபியர்லெஸ்லி அண்ட் வி ஹேட் நத்திங் டு ஃபியர். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த நாட்டில் வந்து இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து இல்லை அப்படிங்கிறது நிதர்சனம். இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு தப்பாக ஒருத்தர் பேசுகிறாருனா அந்த தப்பாக பேசுகிறவர் மேலே அவர் நோட்டீஸ் கொடுக்கலாம். நோட்டீஸ் கொடுத்து அது தப்புன்னு, இதுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதில்லை, சுவமோட்டோ தே கேன் இஷ்யூ நோட்டீஸ், அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே நோட்டீஸ் அனுப்பலாம். இப்போ புகார் கடிதமும் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே முதல்ல ஆக்ட் ஆஃப் ஈக்குவலைசேஷன் ஆரம்பிக்குது. அந்த இவரை பற்றி ஒன்று சொல்கிறீங்களா, பிஜேபி கூட ராகுல் காந்தியை பற்றி ஒன்று சொல்லியிருக்கு, ரெண்டையும் முதல்ல ஈக்குவல் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், தனிப்பட்ட மனிதர் வந்து தப்பாக பேசினார்னு நிரூபிக்கப்பட்டால், ராகுல் காந்தியோ அல்லது மிஸ்டர் நரேந்திர மோடியோ பேசின நிரூபிக்கப்பட்டால் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? 2 நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகாதுன்னு சொல்லலாம், 7 நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகாதுன்னு சொல்லலாம், தேர்தல் முடிகிற வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போகாதுன்னு சொல்லலாம், அல்லது இவ்வளோ சீரியஸான ஒரு இதை நீங்கள் பண்ணிக்கிங்க, ரிலீஜியஸ் என்மிட்டியை கிரியேட் பண்ண பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி பால் தாக்கரேக்கு சொன்ன மாதிரி அடுத்த 6 வருஷத்தை நீங்கள் எலெக்ஷனில் போட்டி விடக்கூடாதுன்னு சொல்லலாம். இவ்வளவு அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. ஆனால் அரசியல் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களே, அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தப்பாக பேசிட்டாருன்னு நிரூபணம் ஆச்சுன்னா பிஜேபியை பார்த்து நீ 6 வருஷத்துக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கா? கிடையாது. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சிக்கு நோட்டீஸு? சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்பொழுது தீர்க்கமாக ஆலோசித்து அரசியல் கட்சிக்கே நோட்டீஸ் அனுப்பினால் அவர்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள். இப்படி தொட்டுட்டு போயேன், இப்படி போய் கஷ்டப்பட்டு தொடணுமா? அதில் தொடதில் அர்த்தமும் இல்லையே. தட்ஸ் வாட் தேர் டூயிங்.
So what I am surprised is all the three are IAS officers. They have done their district. They have been secretary in the state government and central government. அதுக்கப்புறம் இப்படி பண்ணாங்கன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியராக இருப்பதை விட, ஒரு மாநில அரசின் செயலாளராக இருப்பதை விட, ஒரு ஒன்றிய அரசின் செயலாளராக இருப்பதை விட 100 மடங்கு பொறுப்பு அதிகம் வாய்ந்தது தேர்தல் ஆணையராக இருப்பது. பிகாஸ் யூ ஹவ் பீன் போஸ்டட் தேர் டு ப்ரொடெக்ட் தி இந்தியன் டெமோக்ரஸி பை கண்டக்டிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல்ஸ். இந்திய எந்த ஒரு குடியரசின் அடிநாதமும் தேர்தல் என்றால், அந்த தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படும் பொழுதுதான் அந்த நாட்டின் குடியரசு பாதுகாக்கப்படுகின்றது. அந்த கடமையிலிருந்து தவறுறவங்களை வரலாறு நிச்சயமாக மன்னிக்காது. இன்றைக்கி நமக்குள்ளே ரொம்ப பெரிய த்ரெட் திரு நரேந்திர மோடியை விட இந்த தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று வந்து சொன்னேன், இந்த வில் ஹி அக்செப்ட் டிஃபீட் அப்படின்னா, தேர்தலில் அவர் டிஃபீட் தோல்வி அடைந்தால் அவர் அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையாங்கிறத பற்றி யாரும் கவலை இல்லை. ட்ரம்ப் வந்து அங்கே கூட சொல்லி பார்த்தார், அமெரிக்காவில் ஆர்மி ஜென்ரல் சொன்னார், கொஞ்சம் வந்து 2 அடி அடிச்சுட்டு போகிறீங்களா, நம்ம ஆள்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னு. அவர் ஜென்ரல் சொன்னார், திஸ் ஆர்மி இஸ் டு ப்ரொடெக்ட் த கண்ட்ரி, நாட் டு பீட் திஸ் கண்ட்ரி சிட்டிசன்ஸ், போயா அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ அது மாதிரி நிலைமை தான் இங்கேயும் வரும். நம்ம ஆர்மி வந்து உடனடி அவங்களுக்கு துணையாக வந்துட மாட்டாங்க அப்படி ஒரு நிலைமை வந்தால். அதனால் ஐ ஹவ் நோ ஃபியர். இது தேவில் ட்ரை டு கிரியேட் ப்ராப்ளம்ஸுங்களே எனக்கு சந்தேகம் கிடையாது. அது அது அந்த அந்த ப்ராப்ளம் வேறு மாதிரி வழிகளில் இருக்கும். ஏனென்றால் காங்கிரஸோ எதிர்கட்சிகளோ மக்களை நம்புகிறார்கள், ஆனால் பிஜேபி எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ நம்புகிறது. ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுலேயும் அந்த இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குன்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் வந்து சந்தர்ப்பவாதம் பேசுகிறவங்க வந்து இந்திய நாட்டு ஒற்றுமை என்ற ஒரே காரணத்திற்காக நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஓடக்கூடாது. இதெல்லாம் நடக்கும், நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இது எல்லாத்தையும் மீறித்தான் இந்திய நாட்டுடைய ஜனநாயகம் வந்து பழிச்சிருக்கு. ஒரு காலத்தில் வந்து ஜெயகாந்தன் வந்து, நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது இதில் வத்தலகுண்டில் வந்து ராஜமையருடைய 100வது விழா நடந்தது. அப்போ வந்தபோது அவர் வந்து பேசினார். பேசும்போது இன்னொருத்தர் வந்து மரப்பூசி எழுதின ஜானகிராமனோட இவரை கம்பேர் பண்ணி ஜெயகாந்தனை ஒப்பிட்டு ஒன்று சொல்லிட்டாரு. மரப்பூசி எழுதின ஜானகிராமன் இங்கே கீழ்த்தனமாக எழுதுகின்ற ஜெயகாந்தன் இங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் பேச வந்தார். பேசும்போது அவர் சொன்னார், நான் என் மனசாட்சிக்கு தோன்றுவதை எழுதுகிறேன், அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் என் மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்வதில்லை. இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இத்தகைய முட்டல்கள், முரண்டல்கள், மோதல்கள் இவற்றையெல்லாம் எதிர்த்து நின்று அவைகளின் மேல் சாரத்தியம் செய்து கொண்டிருப்பவன் இந்த ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தகைய தேர்தல் ஆணையர்களுடைய முட்டல்கள், முரண்டல்கள், மோதல்கள் இவைகளையெல்லாம் எதிர்த்து நின்று அதன் மேல் சாரத்தியம் செய்து கொண்டிருக்கிறது இந்திய ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி தோணுது. நம்ம இந்திய ஜனநாயகம் வந்து ஒரு மொஹமட் பின் துக்ளக் இருந்தார், 5000 வருஷம் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. அவரை மீறித்தான் இந்தியா வந்து உயிரோடு இருந்தது. அது மாதிரி இன்றைக்கி உள்ளவங்களையெல்லாம் மீறித்தான் இந்தியா பிழைக்கும், இந்தியா உயிரோடு இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த கருத்தியல் யுத்தம் அப்படிங்கிறது வந்து ராகுல் என்னைக்கு 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் சொன்னாரோ அன்னைக்கே வந்து இந்தியாவில் வந்து என்னாச்சு, தி போலரைசேஷன் இஸ் கெட்டிங் ஷார்பன்ட் இன் இந்தியா. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது வரவேற்க தகுந்தது. மகாத்மா காந்தி வந்து சொன்னார், காங்கிரஸை கலைச்சிருங்க, நீங்கள் தனித்தனியாக வந்து விடுங்க. அந்நேரம் அந்த மாதிரி நடந்திருந்தா இவர் வந்து வல்லபாய் பட்டேல் வந்து வலதுசாரியாக இருந்திருப்பார், ஜவஹர்லால் நேரு வந்து இடதுசாரியாக இருந்திருப்பார். அந்நேரமே போலரைசேஷன் நடந்திருக்கும். அது நடக்கலை. ஜவஹர்லால் நேருக்கு அந்த உண்மையை சொல்கிறதுனா அவருக்கு அந்த தைரியம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணால் இந்த ரைட்டிஸ்ட் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. காங்கிரஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐக்கான், அதனால் அந்த ஐக்கானை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நினச்சாரு. வல்லபாய் பட்டேல் அதையே தான் யோசிச்சார். எல்லாருமே அதை தான் யோசித்தாங்க. இன்றைக்கி இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, ராஜீவ்காந்தி வந்து மண்டல் கமிஷன் எடுத்து பேசலையா? ஆமாம், பேசினார். ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது? இட் வாஸ் ஸ்லைட்லி லெஃப்ட் ஆஃப் சென்டர். பிஜேபி அந்நேரம் வாஜ்பாய் காலத்தில் ஸ்லைட்லி ரைட் ஆஃப் சென்டர். இன்றைக்கி பிஜேபி இங்கே போயிட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி பார்க்குறாரு, இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர் என்ன பார்த்தார்னா, யாரெல்லாம் தன்னுடைய காங்கிரஸ் ஆட்சியில் வந்து பெரிய பெரிய பதவியில் இருந்தாங்களா அவங்கெல்லாம் இன்றைக்கி தீவிர பிஜேபி ஆதரவாளராக அந்த பக்கம் போயிருக்காங்க. இதை பார்த்த உடனே தான் அவருக்கு தெரியுது, அப்போ இவங்கள்லாம் சந்தர்ப்பத்துக்காக தான் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சதுர்வேதின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தார், சிஏஜியாக இருந்தார். சிஏஜியாக இருந்தபோது அவர் தான் ரெண்டு பெரிய ஊழல்னு சொல்லி சொன்னார், காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ரெண்டு பெரிய ஊழல்னு. அவரை சிஏஜியாக போட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப அதிகமாக விவாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல நடந்த காரியம், அவர் சதுர்வேதி வந்து
கர்நாடகா கவர்னராக போஸ்ட் பண்ணிட்டேன். இவன் கேம் கவர்னர் ஆஃப் கர்நாடகா வித் பிஜேபி கவர்மெண்ட். அப்போ இந்த அனுகூல சத்ருன்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, கூட இருந்தே குழிவரிக்கிறது. அந்த மாதிரிலாம் குழிவரிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டதுனால ராகுல் வந்து இப்போ சொல்கிறாரு, நம்ம வந்து மக்கள்கிட்ட போகணும். இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஜஸ்டிஸ் பார்ட்டி யார் உருவாக்குனது? பெரிய பெரிய ஜமீன்தார், ராஜாவாக இருந்தவங்க, ரோச்சு வந்தார், இவங்கெல்லாம் உருவாக்குனாங்களே. அதுக்கு என்ன காரணம் யோசித்து பார்த்தீங்கன்னா, யார் அவங்கக்கிட்ட வந்து யாசகம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கீழே இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து ஆங்கிலம் படிப்பு படித்த உடனே, அந்த ஆங்கில படிப்பு படித்ததன் காரணமாக அரசு அலுவலகங்களில் உட்காந்த உடனே நம்மக்கிட்ட இவங்க கால் மேலே கால் போட்டு நம்மளை நிற்க வச்சு பேசுகிறாங்களே, நம்முடைய சோஷியல் ஸ்டாண்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்தாங்க. ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வை தெர் இஸ் அன் என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரி திங். அப்போ அப்படி உணர்ந்தவுடனே அவங்க என்ன பண்ணாங்க, எப்போ நம்ம மறுபடியும் வந்து நம்முடைய பழைய ஸ்தானத்துக்கு போக முடியும், இவங்களை மீறின ஒரு இடத்துல உட்காந்தா தான் போக முடியும். இவங்களை மீறின இடம் என்னது? பொலிட்டிக்கல் பவர். அதுதான், ஏன்னா எல்லாருமே பாலிட்டிஷியன்ஸு கீழே தான் இருக்கணும். அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது, அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை பிடிக்கும்போது இதுதான் அவங்க பண்ண ரொம்ப நல்ல காரியம், யாரால் இந்த ஆட்சி நமக்கு நிலைச்சி நிற்கும்? எலக்ட்ரேட்னால தான். அந்த வாக்காளர்களில் பல பேர் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சரியான கல்வி கொடுக்காம, சரியான சோஷியல் ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கா, அவங்களுக்கு அதெல்லாம் கொடுப்போம். ரிசர்வேஷன் இன் ஜாப், ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன், மதிய உணவு திட்டம், எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்கள முன்னேற்றி விட்டோம்னா நமக்கு பொலிட்டிக்கல் பவர் பெர்மனண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க. எதனால் வந்து பெரியார் வந்து அந்த காந்திஜியை பற்றி பாரதியார் சொன்னார், வாழ்கனே எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்கனார். அந்த வார்த்தையை அப்படி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பெரியாருக்கு சொல்லலாம், சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம். ஏன்னா இவங்கள்லாம் வந்து இவங்களுக்கு என்லைட்டன்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவர்கள் வந்து அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் காப்பாற்றப்படணுங்கிறதுக்கு நேர்மையான வழியில் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுன்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் மக்களுக்காக உழைத்தவர் வந்து பெரியார். இட்ஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ் பெரியந்த டூ. இன்றைக்கி உள்ள நிலைமை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரியார் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால் மோடி வில் யூ அக்செப்ட் டிஃபீட் ஆர் நாட்னா என்னுடைய பதில் வந்து, யாருமே வந்து டிஃபீட்டை வந்து தேர்தல் தோல்வியும் யாருமே வந்து மனசார ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அமெரிக்கன் இதில் வந்து சிஸ்டம் இருந்தது, அமெரிக்கன் எலெக்ஷனில் தேர்தல் முடிஞ்ச உடனே ஜெயிச்சவரும் தோத்தவரும் கை குலுக்குவாங்க. ரெண்டு தரம் அது மாதிரி கை குலுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தோத்தவர் போயிட்டார், அவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு, ஐ ஒன்ட் டூ இட்னு. அது வந்து மரபு மீறிய ஒரு செயல். அப்போ ஃப்ரம் த 1570s இன்னும் உலகம் பூரா டெமோக்ரஸிக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. ஏன்னா முதல்ல இந்தியா வந்து காலனி ஆதிக்கத்துலேருந்து விடுபட்ட உடனே ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸு, அதுக்கப்புறம் ஏஷியன் கண்ட்ரீஸு, இதில் சவுத் அமெரிக்கன் நிறைய இடத்துல வந்து ஜனநாயகம் மலர்ந்ததுங்க போது மக்கள்லாம் வந்து ரொம்ப நமக்கான ஆட்சி வருது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பல நாடுகளில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்த உடனே, ஜனநாயகத்தின் வழியில் வந்தவர்கள் ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கான செயல்முறைகள் ஈடுபடுகிறார்கள்னு சொல்லி பார்த்த உடனே அவர்கள் மேல் ஏற்பட்ட அவநம்பிக்கை ஜனநாயகத்து மேலேயும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. டுடே டெமோக்ரஸி இஸ் அட் அ டிஸ்கவுண்ட். அதிகமாக வந்து இப்போ மக்கள் வந்து ஓட்டு போட போகலனா இதெல்லாம் வந்து அதனுடைய சிம்டம், மக்களுக்கு வந்து ஜனநாயகத்து மேலேயும் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நமக்கு இருக்கிற கடமை வந்து ரொம்ப பெரிய கடமை அப்படிங்கிறது வந்து சந்தேகமே இல்லை. அப்போது மோடி வந்து அவரும் வந்து எலெக்ஷனில் தோத்தார்னா அந்த தோல்வியை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டார், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த தோல்வி மக்களால் உறுதி செய்யப்படும், அவர் தோற்றார் என்றால் அதை எதிர்த்து அவரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நான் நம்பிக்கல. ஆனால் இந்தியா கூட்டணி வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுக்கணும் பிரசிடென்ட்டு, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக இருக்கணும், இல்லைனா லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ன பார்ட்டியோ அவங்களைத்தான் அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அதுதான் ஜனநாயக வழிமுறை, அண்ட் தட் இஸ் அ லா ஆஃப் தி டே, நோபடி கேன் கோ எகேன்ஸ்ட் அ லா. அப்போ இது இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து அதை மீறி அவர் வந்து சரி நான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன்னும் நாங்கள் தான் இருக்கோம், வி மே நாட் ஹேவ் சிம்பிள் மெஜாரிட்டி, அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு சில சித்து வேலைகள் தெரியும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதை மீறி இவங்கெல்லாம் நிற்கிறாங்களா? இப்போ ஜனதா பார்ட்டி வந்தபோதும் ஜெகஜீவன் ராம் வந்து சிஎஃப்டின்னு ஒன்று வச்சுருந்தார், காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி. இட் வாஸ் வெரி ஷ்ரூடு பாலிட்டிஷியன். எதனால் வச்சுருந்தாருன்னா, இந்த ஜனதா பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் ஏறக்குறைய ஈக்குவலாக இருந்து
நம்ம கையில் உள்ள எம்பி தான் இதுக்கு வந்து கடைசியில் வந்து டிஸ்டர்மின் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாமே சொல்லி அவர் பிளான் பண்ணார். ஜேபி நாராயணன் அதை வந்து தகர்த்து விட்டார். ஒழுங்காக வந்து ஜனதா பார்ட்டியில் ஜாயின் பண்ணு, ஏன்னா அவருக்கு 20 எம்பி இருந்தாங்க. ஒழுங்காக வந்து ஜாயின் பண்ணி சொன்னார். இது மாதிரி எத்தனையோ இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது, இவருக்கு பட்நாயக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது, மம்தா பானர்ஜிக்குன்னு சொல்லி ஒரு எம்பிஎஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். எது என்ன நடந்தாலும் எனக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பற்றி ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னுடைய 3வது தலைமுறை 4வது தலைமுறையில் இந்தியா ஜனநாயகத்தின் காரணமாக மிக வலிமை பெற்ற ஒரு நாடாக உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த கருத்தியல் யுத்தங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதனால் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ரொம்ப யோசிச்சு பார்த்தா, பேக்வர்டு கம்யூனிட்டியில் உள்ள சில பேர் கூட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிடிக்காது. யாரெல்லாம் இதில் பலனடைஞ்சவங்களாக இருக்காங்களோ, நாங்கள் வெல்ஃபேர் மினிஸ்டர், நான் டெப்டி செக்ரட்டரியாக இருந்தேன், அன்னியா நான் சொன்னேன், see the real danger is not only from the forward communities, it's also from the forwards among the backwards. அவங்களையும் நம்ம கொஞ்சம் கவனித்து வச்சுக்கணும். அவங்க வந்து பேக்வர்டாக இருக்கவங்கள பேக்வர்டாகவே இருக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதனால உள் இட ஒதுக்கீடு வந்து கலைஞர் கொடுத்தார் இவங்களுக்கு, அந்த அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு, அதே மாதிரி இவங்களுக்கு முஸ்லீம்களுக்கெல்லாம் ஏன் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாருன்னா, பார்க்கும்போது இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்களில் இவங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு நிலைமை வந்துகிட்டு இருக்கு, அப்படினால உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் வந்து பேக்வர்டு கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க, இதில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா குயவர், அதுக்கப்புறம் வந்து நாவிதர், அதுக்கப்புறம் வந்து வண்ணார், இவங்களாம் என்ன ரெப்ரசன்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும், வரணும். அதுதான் ஜனநாயகம். அதனால் இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு. அதே ராகுல் காந்தி சரியாக உணர்ந்திருக்காரு அப்படிங்கும் போது, ஐ டோன்ட் கன்சிடர் எனிபடி டு பி அன் ஏஞ்சல். இந்த அரசியல்வாதிகளை யாரையுமே நான் ஏஞ்சலை நினைக்கல. நான் வந்து இருக்கிறதுல பெட்டர் எதுன்னு தான் பார்க்க முடியும். ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி சில ஃபோர்ஸஸ் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னா அவங்க எனக்கு முக்கியமானவங்க, அவங்க பின்னாடி தான் நிற்கணும். ஜனநாயகத்தின் வழி இவங்க பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கிரிட்டிக்கலாக பார்க்கணும், உங்களுடைய இது எப்படி இருக்குது, ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் முக்கியம். அப்படி கிரிட்டிக்கலாக பார்க்க அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வித்இன் த கவர்மெண்ட், அவுட் சைட் த கவர்மெண்ட்டு தான் அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த அனுமதி மறுக்கப்படும் அப்படிங்கிற வரும்போது, அந்த நிலைமை வரும்போது அது ரொம்ப பயங்கரமாயிரும். நான் இவர்கிட்ட ஒருத்தர், இந்த இந்திய அரசியல் சட்டமெல்லாம் அதிகமாக கவலைப்படாத ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார், என்ன சார் இதெல்லாம் முடிச்சு அனாவசியமாக சமயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருங்கன்னு. டீ கடையில் உட்காந்து நீ யாரை பற்றிலாம் பேசுகிறேன்னு, எல்லாரையும் திட்டுறேன் அப்படின்னாரு. யார் யாரெல்லாம் திட்டுறேன், சகட்டு மேனிக்கு திட்டுறேன். கொத்து புரோட்ட மாதிரி ஒரு நாள் உன்னை தூக்கிட்டு போவாங்க. அந்நேரம் தெரியும், இனிமேல் திட்ட முடியலையே, ஏன் திட்ட முடியல அந்நேரம் தான் உனக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அந்நேரம் தான் தெரியும், அரசியல் சட்டம்னு ஒன்று இருந்துச்சாமே, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருந்துச்சாமே, அதெல்லாம் அந்நேரம் தான் உனக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அதனால் மக்கள்கிட்ட வந்து இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு வந்து இருக்குது. அது நல்லா செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாருமே வந்து நமக்கு தெரிஞ்ச அளவில் உள்ளவங்ககிட்ட வந்து இதை பற்றி சொல்ல முடிஞ்சதுன்னா, அது பாரதியார் ரொம்ப அழகாக சொன்னார், ரெண்டு வார்த்தை சொன்னார், நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், அதோட ஒரு விடலை, இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். அது ரொம்ப முக்கியம். இந்த நாடு, இட் இஸ் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி, இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், க்ரீடு, கம்யூனிட்டி, ரிலிஜன், அண்ட் இண்டியன் இஸ் அன் இண்டியன், he has every right to be a fellow Indian, to be at par with every other Indian. அதுதான் உண்மை. அதை நம்ம எல்லோரும் வந்து மற்றவங்ககிட்ட போய் சொல்லணும். சுதந்திரம் அடைந்தும் பாரதியார் வந்து கனவு கண்டார். சுதந்திரம் அடையும் போது அவர் என்ன சொன்னார், இப்போ சுதந்திரம் அவர் வந்து அவருக்கு வந்து சாஸ்திரிய சங்கீதம் நல்லா தெரியும், சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும், சாஸ்திரிய சங்கீதமும் தெரியும், அவருக்கு வந்து பரதநாட்டியம் போடுற உயர் கலைகளும் தெரியும். அவர் வந்து சொல்லலையே, சுதந்திரம் வருனா நல்ல சாஸ்திரிய சங்கீதம் பாடி அருமையாக ஒரு கர்நாடிக் கச்சேரி வச்சு நம்ம எல்லோரும் பரதநாட்டியம்லாம் ஆடி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொல்லலை. சுதந்திரம் பற்றி பேசும்போதே அவர் முதல்ல சொல்கிறது, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுன்னு சொன்னார். யாருக்கு சுதந்திரம் கேட்கும்போது, பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த நாட்டில் இருந்த பெரியவங்க எல்லாருமே, ரவீந்திரநாத் டாகூராக இருக்கட்டும், இங்கேருந்து சுப்பிரமணிய பாரதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கேருந்து அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, எல்லா பெரியவங்களும் யோசிச்சது என்னென்னா, இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமானதுன்னு. அப்படி எல்லாருக்கும் சொந்தமானதுங்கிற ஒரு நிலைமைக்கு ஆபத்து வருது அப்படிங்கும் போது, முதல்லையே அந்த ஆபத்தை பற்றி உணர்ந்து எச்சரிக்கை உடைய இன்னைக்கு பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். இந்த பல பேர் இன்னும் மிக பல பேருக்கு அந்த செய்தியினை செல்ல கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கடமை நமக்கு இருக்கு. அதனால வந்து மோடி தோல்வியை ஒப்புக்கொள்வாரா இல்லையா என்பது பிரச்சனையே இல்லை. மக்கள் மோடியின் தேர்தல் கண்ணோட்டத்தையும், மோடி என்ற தனி மனிதரை பற்றி எந்த விரோதமும் எனக்கு இல்லை. மோடி என்பவர் எதை ஆதாரமாக கொண்டு பேசுகிறாரோ, எதில் நம்பிக்கை வைத்து பேசுகிறாரோ, அந்த நம்பிக்கை
ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கிறது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்துள்ள வேற்றுமையான் என்ற கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது அப்படிங்கிறனால அந்த தேர்தல் கண்ணோட்டமும் அந்த கருத்தியலும் தோற்கடிக்கப்பட வேண்டியவை. அதுதான் நம்முடைய உடனடி தேவை என்று எண்ணுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.